ஹாய், இப்போ இருக்கிற எல்லாருமே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான். ஓகே, அந்த யூடியூப்பில் எத்தனை பேர் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி எதனா ஒன்று யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் யாருன்னா வந்து போஸ்ட் பண்ணால் அதுக்கு வியூஸ் போகிறதே கிடையாது. சரி, அப்படி எல்லோரும் எதை தான் போடுறாங்க, எதை தான் பார்க்குறாங்கன்னு போய் பார்த்தா, சில பிரபலங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வீட்டு பாத்ரூமை எடுத்து போட்டிருக்காங்க. எங்க ஒருத்தவங்க வீட்டு பாத்ரூமை எடுத்து அவங்க போட்டிருக்காங்க, அவங்களுக்கே கொஞ்சம் சென்ஸ் இல்லாமல் அதை எடுத்து போட்டிருக்காங்க. நான் இப்படி வச்சுருக்கேன், நான் அப்படி வச்சுருக்கேன், அதை பார்க்குறதுக்கும் மில்லியன் வியூஸ் இருக்காங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த மில்லியன் வியூஸ் பார்த்தவங்க அவங்க வீட்டு டாய்லெட்டை பார்த்து க்ளீன் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. அதே மாதிரி அது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொருத்தவங்க எப்படி எடுத்து போடுறாங்கன்னா அவங்க பர்சனல் லைஃப்பை வந்து ஆக்சுவலி அவங்க லிவனில் இருக்கிற மாதிரியும் அதை வந்து வீடியோஸாக எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ப்ராங்க்கு இந்த ப்ராங்க்கு எல்லா ப்ராங்க்கும் போஸ்ட் பண்ணுறது, அது மில்லியன் வியூஸ். அவங்க தனியாக ஒரு சேனல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சேனல், இது பக்கம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது, அதுக்கு பார்த்தாலும் மில்லியன் வியூஸ். என்னடா அப்படின்ட்டு நிஜமாகவே சொல்கிறாங்க. அது எனக்கு சஜஷனில் வந்து நான் ஓப்பன் கூட பண்ணுறதே கிடையாது, ஏன்னா அதை பார்க்கறது எந்த அளவு யூஸ்ஃபுல்னு தெரியல. ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா, அது நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தேவையை மட்டும்தான் பார்க்கணும். தேவையில்லாத விஷயங்களை போடுறதே அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி போடுறாங்கன்னு தெரில. அதையும் பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, அது எப்படியும் தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்களோட பர்சனல் லைஃப்பை எடுத்து போடுறதுக்கு அவார்டெல்லாம் வேறு தனியாக கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அது எந்த பேசிஸில் அந்த அவார்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்து அவங்க பெஸ்ட் கப்பிள் அப்படின்னு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, நிஜமாவே சொல்கிறாங்க, ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு தன்னோட ஃபேமிலியை வந்து, ஹஸ்பண்டுக்கு இப்போ கால் உடஞ்சிச்சு, அவரால் வேலைக்கு போக முடியல, என் ஹஸ்பண்ட் இறந்தே போயிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலியில் ஒரு லேடி தனி ஆளாக இருந்து அவங்க வந்து அந்த ஃபேமிலியை முன்னேற்றி கொண்டு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி அவார்டு கொடுத்தீங்கன்னா நிஜமாவே சல்யூட் பண்ணி நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதை வச்சு அவங்க அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தெரியல. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாஸ்க்லாம் கம்பல்சரி, எங்கே போனாலும் எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வீடியோ வந்தது. ஒரு நியூஸ் சேனலில் தான் பார்த்தேன். ஒரு அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அந்த பொண்ணு மாஸ்க் போடலை, அந்த குட்டி பொண்ணு, குட்டி பொண்ணும் போடல, அவங்க அப்பாவும் போடல, ஏன்னா அவங்க சொந்த காரில் தான் வராங்க, அதனால் அவங்க ரெண்டு பேரும் இருந்தனால மாஸ்க் போடலை. அதை நின்று ஒரு லேடி கான்ஸ்டபிள் கேட்டிருக்காங்க, ஏம்மா மாஸ்க் போடலை, ஃபைன் கட்டுங்க அப்படின்ட்டு. அது சின்ன பொண்ணு தான், ஒரு 7 வயசோ 8 வயசோ இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் ஏன் சொந்த காரில் வரேன், நான் யாரையும் போய் டச் பண்ணல, நான் ஏன் மாஸ்க் போடணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை கேட்க, அவங்க சொல்லியிருக்காங்க நீ இப்போ இறங்கி வந்தல அப்போ வந்து நிறைய பேருக்கு கொரோனா பரவும் அப்படின்ட்டு அந்த லேடி கான்ஸ்டபிள் சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டு போயிடுச்சு காரில் ஏறி, அவங்க அப்பா ஃபைனை கட்டிட்டு வந்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து யாரு மாஸ்க் போடலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒருத்தங்க யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சென்னையிலேருந்து கேரளா போகிறத வந்து காரில் வீடியோ எடுத்துகிட்டே போயிருக்காங்க. ஒரு 1 hour முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 1 hourல் 1.5 million வியூஸ் போயிருக்கு. ஆனால் அவங்க மாஸ்க் போடவே இல்லைங்க. அவங்க எந்த டோல்கேட்டையும் தாண்டிக்கவே மாட்டாங்களா, இல்லை எந்த கான்ஸ்டபிளும் அவங்கள பார்க்கவே இல்லையான்னு எனக்கும் தெரில. அது கான்ஸ்டபிள், அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் இல்லாத இடத்துலையும் அவங்க போனாங்களா அதுவும் தெரியல. அது உங்களுக்கு அவ்வளோ வியூஸ் வருது, எந்தெந்த விஷயங்களுக்கு வியூஸ். அதே மாதிரி ஒரு ஐயோ கடவுளே, ஃப்ரிட்ஜு டூர்னு போடுறாங்க. என்னங்க ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, மிடில் கிளாஸில் இப்போ நாளாக வச்சுருக்கேங்க மாவு பேக்கெட்டும், வீட்டில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாவு அரைச்சி வச்சுருப்போம், அந்த மாவு குண்டானும் அந்த வாரத்தில் இப்போ காய்கறி விலை கம்மியாகுதுன்னா ஒரு 4 kilo தக்காளி அந்த வீக்குக்கு தேவையான காய்கறி வாங்கி வச்சுருக்கோங்க. நீங்கள் வேணால் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என் வீட்டு ஃப்ரிட்ஜு மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற நிறைய வீட்டு ஃப்ரிட்ஜும் அந்த லட்சணத்தில் தான் இருக்கும். ஃப்ரிட்ஜுன்றது அதுக்கு தான், வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஃப்ரிட்ஜு டூர், நான் ஃப்ரிட்ஜு டூர் போட்டுறேன்னா யார் அதை ஆரம்பித்து வச்சான்னு தெரில. ஒருத்தங்க ஆரம்பிக்கிறத அப்படியே பரவி 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 என் வீட்டு ஃப்ரிட்ஜு டூர், ஓ வீட்டு ஃப்ரிட்ஜு டூர்னு இப்போ பாத்ரூமில் வந்து நிற்குது. எனக்கு அது ஒரு விஷயம் புரியவே இல்லை. எதனா ஒரு அதே மாதிரி பர்சனலாக சண்டை போட்டுக்கிறது, அதாவது மீடியா வைஸாக நான் இவளை பற்றி சொல்கிறேன், என்னை பற்றி நீ சொல்லிட்டியா, ஒன்று நான் இப்படி கழுவி ஊற்றுறேன் அப்படின்ட்டு அவங்க பர்சனல் சண்டையை வந்து அந்த மீடியாவில் அப்படியே பரப்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் அவங்க லைஃப்பை வந்து இப்படி மீடியா மூலியமாக வாழ்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அவங்களோட பாப்புலாரிட்டிக்கு பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தமே தவிர, அவங்க லைஃப்பை வந்து அவங்க
பர்சனலாக எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் தான் பர்சனல் இருக்கும், யாருமே என்ன எல்லாருமே ஹாப்பியாகவே இருந்துருவாங்களா இல்லை எல்லாருமே துக்கமாகவே இருந்துருவாங்களா? துக்கம் சந்தோஷம் எல்லாம் கலந்து வர்றது தான் லைஃபு. ஸோ அதை வந்து எந்த அளவு ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அந்த அளவு ப்ரொஜெக்ட் பண்ணி தங்களோட இதை வந்து அந்த லெவலில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூடியூப் பார்க்குறவங்களும் சரி, நல்ல விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே வேணான்னு சொல்லலை, நிறைய பேர் நல்ல விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு நாலஞ்சு இன்ஃபர்மேஷன், இப்போ நானே இப்போ கண்டினியூஸாக பேசிட்டேன், நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, அது எனக்கும் தெரியும். ஆனால் அதுக்காக வந்து இன்ஃபர்மேஷனான விஷயங்களை சொல்லாமல் இருக்க போகிறது கிடையாது. எது மக்களுக்கு நல்ல விஷயங்களாக போய் சேரணுமோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்லத்தான் செய்வோம். கேட்க விருப்பப்படுறவங்க கேளுங்க. இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி அடுத்த வீட்டு பாத்ரூம் டாய்லெட்டை கிளீன் பண்ணுறதும் அடுத்த வீட்டு ஃப்ரிட்ஜை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறதும் தான் பிடிக்கும் அப்படின்னா எல்லாரும் தாராளமாக அந்த மாதிரியே பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.